பாஜகல இப்பயே நிறைய கோஷ்டி பூசல்கள் இருக்கு, அந்த கட்சியில வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் June 4 அப்புறம் அப்படின்னு சொல்றாங்களே, இதை எப்படி பாக்குறீங்க சார்? கண்டிப்பா வரும் சார். இதை நானும் கூட ஒரு இதுல ஒரு காணொலியில வந்து பேசியிருக்கேன். இந்த மாதிரி அதிமுக போன வாரம் அதை பத்தி ஒரு பெரிய பேசியிருக்கேன் சார். 2021 ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை எடப்பாடி அவர்கள் தவறு விட்டுட்டார். அவர் தவறு விட்ட ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, அமமுகவை கூட்டணியோட சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முயற்சி நடந்தது. நானும் அதுல ஒரு இது ராமருக்கு அணில் ஒரு ரெண்டு இது உதவி செஞ்சாங்க, நானும் ஒரு ரெண்டு துகள் மண்ணை போட்டு உதவி செய்யறதுக்கு அது ஒரு உதவி செஞ்சேன். ஒரு சில அசஸ்மெண்ட் எல்லாம் பண்ணி அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி செய்தேன். என்னுடைய அசஸ்மெண்ட் என்னன்னா, காமன் எதிரி திமுக, காமன் எதிரி திமுகன்னு பலர் சொல்லிட்டு இருக்காங்க, பிஜேபி அதிமுக எல்லாருக்கும் காமன் எதிரி திமுக. அதை வந்து எடப்பாடி அவர்கள் அப்படி நினைக்கல. ஆட்சி போனாலும் பரவாயில்ல, கட்சி என்ன விட்டு போட்டு போயிடக்கூடாதுன்றதுனாலதான் அமமுக கூட கூட்டணி வைக்கல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 39 அதனுடைய இம்பாக்ட் இருந்தது. இன்னொரு 39 என்டிஏ கூட்டணி வாங்கியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்து. ஸோ இந்த ஒரு கூட்டணி இருந்திருந்தனா அது இன்னும் ஒரு 10 கூட ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அந்த ஒரு பிகாஸ் எல்லாம் கோஹசிவ் ஸ்ட்ராங் அலையன்ஸ்ன்ற ஒரு இது வந்து இன்னொரு 10 கூட வந்திருக்கும். ஸோ 45 இப்போ 75+45 120 தாண்டியிருப்பாங்க, ஆட்சி அமைச்சிருக்கலாம். மூன்றாவது முறையாக கன்சிகூட்டிவா ஆட்சியில இல்லை அப்படின்னு சொன்னா திமுக டிஸ்இன்டகிரேட்டா இருக்கும், அவர்கள் எதிரிகள் உடைஞ்சிருப்பாங்க. இப்போ எடப்பாடி அப்ப கட்சி கையில இருந்தா போதும், ஆட்சி போனாலும் பரவாயில்லன்னு நினைச்சதுனால என்னாச்சு உங்களுக்கு, அதிமுக இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. ஏன்னா அதனாலதான் நான் வந்து கடந்த 2 மேலாக உங்களுக்கே தெரியும், உங்கள்கிட்ட பல இது பேசியிருக்கேன், பாஜக தனியாக தன் தலைமையில் களம் காண வேண்டும் நிறைய பேசின. என்னுடைய மெயின் பாயிண்ட் என்னன்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு என்ன லாபம் இருக்கணும்னு தான் பார்த்தாரே தவிர, ஒரு அந்த கூட்டணிக்கோ இல்லை தன்னுடைய கட்சிக்கோ கூட ஒரு பெரிய லாபத்தை அவர் எதிர்நோக்கல. அதனால தான் வந்து சொன்னா, பாஜக இப்படிப்பட்ட ஒரு குதிரை மேல சவாரி செய்யக்கூடாது, தனியாக கணம் கொண்டு தன்னுடைய பலத்தை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு நான் சொன்னது மெயின் காரணம் தான். இப்போ இந்த 2024 தேர்தலில் என்னை பொறுத்த வரைக்கும் 1 கன்ஃபர்ம்டு, 2 பாசிபிள் அதிமுகவுக்கு. திருச்சி அவர்களுக்கு மிக ஸ்ட்ராங்கான சீட்டா இருக்கு, பிகாஸ் துரை வைகோ வந்து பாவம் தனியா விட்டாங்க. அன்பில் மகேஷ் வந்து கரூர் போயிட்டாருன்னு நினைக்க, இது மேனேஜ் பண்ண போயிட்டாரு. இவர் வந்து என்னுடைய பையன் சார் கே.என். நேரு வந்து பெரம்பலூர் போயிட்டாரு. ஸோ இவரை தனியா விட்டுட்டாங்க. இவரும் பாவம் ஏதோ புலம்பிட்டு இருந்தாரு, நான் வந்து தனி சின்ன அவர் அட்லீஸ் உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டு இருந்தா கூட ஓரளவுக்கு அது பாப்புலாரிட்டி இருந்திருக்கும். தீப்பெட்டி சின்னம் பெரிய அளவில் அது ஒரு பெரிய பாப்புலரும் ஆகல, அதனால வந்து அது ஒன்று. அதுக்கேற்ற மாதிரி சாருலதா தொண்டைமான் வந்து அமமுகல நின்றுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். அவங்களுக்கு கொடுக்காம செந்தில்நாதன் என்று ஒருத்தர் கொடுத்தாங்க. அதனால அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இது இவர்கள் ரெண்டு பேரும் செய்த தவறுனால அவர்கள் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. இன்னொன்று வந்து சேலம், பிகாஸ் வந்து நாட் பிகாஸ் ஆஃப் அ ப்ராமினன்ட் கேண்டிடேச்சர். ஈரோடு சொல்லுவேன், கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட், எதிரில் வந்து அது தமிழ் மாநில காங்கிரஸ் நிற்கிறாங்க. ஸோ பெரிய எதிர்ப்பு இல்லாதது. ஆனால் சேலம் எதுக்கு சொல்லணும்னா, பேக்யார்டு இவர்னுடைய எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய கான்ஸ்டியூன்சி, அதனால் அது தோற்க விடமாட்டான்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ். அதனால தான் சேலமாவது இல்லை தென் சென்னையாவது. ஸோ ஒன்று கன்ஃபார்ம்டு, ரெண்டாவது வந்து பிட்வீன் தென் சென்னை அண்ட் சேலம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து அதிமுகவில் அது ஒரு பெரிய, ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்தாலே வெற்றி தான். நான் போன தடவை நீங்க சொன்ன கணக்கு, போன தடவைக்கு இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது வெற்றி அப்படின்றதுல. ஆனா இது வந்து ஒரு தோல்வியாக பார்க்கப்படும். பல தலைவர்கள் ஏற்கனவே வந்து செல்லூர் ராஜு வந்து ராகுல் காந்தியை பாராட்டிட்டு இருக்காரு. சிவி சண்முகம்லாம் வந்து இந்த களத்துல இறக்கின அந்த வேட்பாளர்கள் யாருமே வந்து அந்தந்த மாவட்ட செயலாளர்களுடைய கன்சன்ட்டோட செய்யல அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முன்னாடியே அரசு புரசலாக பெரிய பேச்சு வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் ஒரு ஓப்பனாகவே லெட்டர் எழுதினார். இவர் அவர் அதான் இவங்கெல்லாம் கூட இருந்தவங்க, சிவி சண்முகமும் அதுக்கப்புறம் வந்து இவங்க கே.பி. முனுசாமியும் வந்து இதில் தர்மபுரியில் வந்து சரியானபடி சரியான ஆளை போடலைன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருந்தார். அதெல்லாம் பார்க்கும்போது இவரெல்லாம் கூட இருந்தவங்க, அவங்க எல்லாமே இதை வந்து இது எஸ்பி வேலுமணி, நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் எஸ்பி வேலுமணியினுடைய கோட்டையாக இருக்கிற இடம், அங்கே வந்து பெரிய அளவில் அவர் வந்து ஈடுபடல. அதுமாதிரி அவருடைய பர்த்டேம்போது அவர் வந்து நான் வெளியூரில் இருக்கேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்ல வாழ்த்துக்கள் சொல்லலை. நேத்திக்கும் தானத்தையே பார்த்தா இவர் வந்து எடப்பாடி வந்து ஒரு தனியாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாரு, எஸ்பி வேலுமணி வேற ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஜென்ரலாக அந்த மாதிரி அதிமுகவில் நடப்பதுக்கு சாத்தியம் இல்லை.
ஸோ அங்கே ஒரு ஆட்டம் கண்கிறதோ, இந்த ப்ரிப்பரேஷன்லாம் நடக்குதோ, அங்கே சவுத்தில் பார்த்தீங்கன்னா ராஜன் செல்லப்பா அண்டு செல்லூர் ராஜு போன்றவர்கள் தங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுக்கல, தேவர் சமூகத்துக்கும் பெரிய மதிப்பு கொடுக்கல, திடீர்னு வந்து அஞ்சு கட்சி மாதிரி ஆறாவது கட்சியாக வந்த சரவணனுக்கு மதுரையில் சீட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பரவலாக ஒரு பெரிய ஒரு அதிருப்தி அதிமுகவில் இருக்கு. அது தேர்தலினுடைய இது வந்தோடனே எட்டாவதோ ஒன்பதாவதோ லாஸ் கண்டினியூஸாக வந்து எடப்பாடிக்கு எட்டாவதோ ஒன்பதாவதோ லாஸ்ன்னும் போது நீங்கள் உங்களுக்கு கட்சி நடத்துவதற்கு உங்களுக்கு சப்போர்ட் இல்லாத ஒரு நிலைமை. செங்கோட்டையன் பெரிய அளவில் ரிபல் ஆவாரான்னு தெரியாது, ஏன்னா அவர் வந்து ஜென்ரலாக ஒரு ரிபல்லியஸ் கேரக்டர் கிடையாது. பட் ஆனால் வேறு மற்றவர்கள்லாம் வேறு பக்கமாக சிந்திக்கும் போது செங்கோட்டையனும் அதை பற்றி யோசித்தால் ஆச்சரியப்பட மாட்டேன். இதில் இன்னொரு அதிமுக இன்னொரு பெரிய நெருக்கடி வரும்னா, தேனியில் வந்து டிடிவி தினகரனும் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸும் வெற்றி பெற்றுட்டாங்கன்னா அதிமுகவில் அந்த டிவைடு மிகப்பெரிய அளவில் வரும். அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கு சார்? தேனியில ரொம்ப பிரகாசமா இருக்கு, ராமநாதபுரத்துல வாய்ப்பு இருக்குன்னு தான் பார்க்கிறேன். ஏன்னா அதுலயும் என்ன பண்ணிட்டாங்க, சிறுகுள்ளைத்தனமாக போயிட்டு ஒரு அஞ்சு ஓபிஎஸ் நிக்க வச்சாங்க, திராட்சை பழம் அந்த பழம் இந்த பழம் சொல்லிட்டு அஞ்சு ஓபிஎஸ் நிக்க வச்சாங்க. சோ இது வந்து எப்படி நாங்க இது வந்து லோக்கல் வாடி தேர்தல் எடுபடும். தாமோதரன் அப்படின்னு வச்சிங்கன்னா அத்தான தாமோதரன் வந்து நிற்பாங்க, உங்களை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர் இதில் நிற்க வைப்பாங்க. இது வரும்போது என்னடா அது சீட்டில் அஞ்சு ஓபிஎஸ் இருக்காங்களா, நம்ம தேடுற ஓபிஎஸ் யாரு அப்படின்னு மக்கள் வந்து அதை ஆர்வமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. பல்லாப்பழி சின்னத்தில் யார் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் யாரு, அது அவருடைய நம்பர் என்ன, 22 சரி போய் ரெண்டு குத்து குத்திட்டு போவோம் போன்னு போவாங்க. அதுவும் இல்லாமல் அன்வர் ராஜா வந்து இவர் பக்கம் வந்துட்டாங்க, அதிமுகல பலர் வந்து இவர் பக்கம் அங்கே ராமநாதபுரத்தில் வந்து பலர் இவர் பக்கம் வந்ததுனால அதிமுகனுடைய ஒரு பேஸே சரிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லுவாங்க இதில் ராமநாதபுரத்தில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவாஸ்கனி தான் எதிர் இதில் நிற்கிறது. நவாஸ்கனிக்கு ஈக்குவலண்டாக இவருக்கு இவர் மேலே ஒரு ஓபிஎஸ் மேலே ஒரு இஸ்லாமியர்களுக்கும் ஒரு இது உண்டு, அன்வர் ராஜாக்கு அங்கே ஒரு பாப்புலாரிட்டி உண்டுனால அதை வந்து அவரால் தக்க வச்சுக்க முடியுமான ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் பார்க்குறேன். அது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக கண்டிப்பாக வின் பண்ணுவாங்கன்னு அடித்து சொல்ல முடியல. அப்படி வெற்றி பெற்று விட்டால் டிடிவி தினகரன் வெற்றி பெறுவது கூட பெரிய இதில் ஓபிஎஸ் இது வின் பண்ணிட்டாருன்னா அதிமுகவில் மிகப்பெரிய அளவில் சலசலப்பு வரும்.